இயேசுவில் அன்புமிக்க சகோதரே சகோதரிகளே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, அனைவரியாளுடைய பாசத்தில் வளர்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நம்முடைய சிந்தைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசித்து இந்த இறை வார்த்தையினுடைய பின்னணியை ஆழமாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை தருகிறார் என்பதை சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவருமே அன்போடு அழைப்பு விடுகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையில் பேதுரு இயேசுவிடம் ஒரு வினாவை வைக்கிற ஒரு நிகழ்வை இன்றைக்கு இறை வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன வினா, என்ன கொஸ்டின் என்று நாம் சிந்திக்கிற பொழுது பேதுரு எல்லாவற்றையும் இட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார் என்று இறை வார்த்தை சொல்கிறது. அதிலும் குறிப்பாக பேதுரு எவையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் என்பதற்கான மைய சிந்தனையையும் அந்த மைய சிந்தனையை ஒத்தமை தருகிற அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ இவற்றையெல்லாம் விட்டு என்னை பின்தொடர்கிற பொழுது நீ அனைவரிலும் கடைசியானவராய் இருந்தால் நீ முதன்மையானவராய் ஆக்கப்படுவாய் என்கின்ற வாக்கு தத்தத்தை தருவதுதான் இன்றைக்கு வாசித்த இறை வார்த்தை. பேதுரு என்ன விட்டு சென்றார்? இன்றைக்கு இறை வார்த்தை அழகாய் நமக்கு சொல்கிறது, வீடுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். தனக்கு இருந்த வீட்டை, தனக்கு இருந்த சொத்தை, தன்னுடைய இல்லத்தை, உறவிடத்தை அவர் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளையும் மனைவியையும் தன்னுடைய தாய் தந்தையையும் கூட செல்வங்களை கூட அவர் விட்டு விட்டு சென்றிருக்கிறார். பேதுரு என்ன தொழிலை செய்தார்? என்ன தொழில் செஞ்சார் பேதுரு? மீன் பிடிக்கிற தொழில். இந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கு மிக முக்கியமான கருவிகள் எவை? வலைகளும் படகுகளும். இன்றைக்கு பேதுரு தன்னுடைய அத்தியாவசியமாக இருக்கிற, தன்னுடைய உழைப்பிற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கிற அந்த படகுகளையும் வலைகளையும் விட்டுவிட்டு, தன்னுடைய உழைப்பை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். இயேசுவை பின்தொடர விரும்புகிற பொழுது அது ஒரு வினாவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வினாவிற்கான கேள்விக்கான ஒரு புரிதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். உடைய தந்தையையோ தாயையோ நிலபுலங்களையோ நீ எவற்றையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்தொடர்கிறாயோ அதற்கான கூலியை நீ பெற்றுக்கொள்வாய். கூலியை மட்டுமல்ல, இன்னல்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனுடைய சார அம்சத்தை இன்றைக்கு இறை வார்த்தையில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு தனக்கென வைத்திருந்த எல்லாவற்றையும் இழந்தார், இயேசுவை பற்றி கொண்டார். பேதுரு தன்னுடைய உழைப்பிற்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் விட, குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளையோ மனைவியையோ நிலபலன்களையோ சொத்துக்களையோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு ஒருவரே எனக்கு ஆதாயம் என்று பேதுரு இயேசுவை பின்தொடர்கிற பொழுது இயேசு அவருக்கு தருகிற மதிப்பீடு, இயேசு அவருக்கு தருகிற சொத்து, இயேசு அவருக்கு தருகிற உரிமை, இயேசு அவருக்கு தருகிற அங்கீகாரம் இதைவிட பெரியதாக உனக்கு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புமிக்க சகோதரே சகோதரிகளே, இன்றைக்கு பேதுரு இயேசுவை பின்தொடர தடையாக இருந்தவை எவை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சீடத்துவ பணியில் பங்கேற்று கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிற,
கிறிஸ்துவுடைய வாழ்வில் நாம் பங்கேற்று கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே இயேசுவை அணுகி செல்ல, இயேசுவை பின்தொடர ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்கின்றன. இயேசுவை இருக பற்றி கொள்ள ஒரு சில காரியங்கள் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்காத நிலையில் இருக்கிறது. அது என்ன? இன்றைக்கு நாம் எவையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர வேண்டும் என்பதை இன்றைக்கு நற்கருணை ஆராதனையில் ஒரு ஐந்து விதமான கருத்துக்களை நாம் சிந்தித்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பல நேரங்களில் நாம் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்வது கிடையாது. இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு இயேசுவை பின்தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. என்னுடைய மனதை உள்ளத்தை நாம் ஆண்டவருக்காக திறக்கிற பொழுது இயேசுவை பின்பற்ற முடியும். கடவுளை நான் அன்பு செய்கிற பொழுது இயேசுவை என்னால் பின்பற்ற முடியும். அடுத்தவனை அதிகமாக அன்பு செய்கிற பொழுது இயேசுவை என்னால் பின்பற்ற முடியும். குறிப்பாக என்னை நான் அன்பு செய்கிற பொழுது அடுத்தவனை அன்பு செய்கிற பொழுதும் அதில் நிறைவு இருக்கிறது. இறுதியாக ஜெபம் செய்கிற பொழுது இயேசுவை பின்தொடர முடியும். ஆனால் பல நேரங்களில் இவையெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம் நழுவ விடுவது கிடையாது. நாம் அந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் தடையாக இருக்கின்றன. இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்கின்றன. அவை என்னவென்று நாம் சற்று சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவருமே அன்போடு அழைப்பு விடுகிறேன். இயேசுடைய போதனை எப்படிப்பட்ட ஒரு போதனையாக இருக்கிறது என்றால் அன்பின் போதனை. இயேசுடைய போதனை எல்லாம் பார்க்கிற பொழுது அடுத்தவனை அன்பு செய்வதாகவும் கடவுளை அன்பு செய்வதாகவும் நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் அன்பினுடைய இலக்கணமாக வாழ வேண்டும் என்பதை சொல்வதுதான் இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற இந்த முதல் செய்தி, அவரை பின்தொடர இவை தடையாக இருக்கிறது, அதை தூக்கி எறிந்துவிடு. எது தடையாக இருக்கிறது என்றால் அன்பு செய்யாத தன்மை. எனக்கு துரோகம் செய்திருக்கிறான், அவனை என்னால் மன்னிக்க முடியவில்லை, அவனை அன்பு செய்ய முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அது இயேசுவை பின்தொடர்வதற்கான தடையாக இருக்கிறது. இயேசுவை நான் முழுமையாக சுவைக்க வேண்டும், இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். அது கடவுளையும் சரி, அடுத்தனையும் சரி, உன்னையும் சரி அன்பு செய்ய வேண்டும். இந்த இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இந்த மன்னிக்காத தன்மை. இந்த மன்னிக்காத தன்மையை நீங்கள் என்றைக்கு விட்டு விடுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இயேசுவை பின்தொடர முடியும். இயேசு ஏழு முறை மட்டுமல்ல, எழுபது தடவை நீங்கள் மன்னியுங்கள், உங்களை ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லிக் கொடுத்துக்கிற எம்பெருமான் இயேசுவுக்கு பின்தொடர்வதற்கு தடையாக இருப்பது மன்னிக்காத தன்மம். அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், என்னை கொச்சைப்படுத்தி விட்டான், என்னை ஏளனமாக பேசிவிட்டான், என்னை தரக்குறைவாக பேசியிருக்கிறான், என்னை அவமானப்படுத்தியிருக்கிறான், என்னை அசிங்கப்படுத்தியிருக்கிறான் என்னுடைய அடையாளமாக அடுத்தவனை நீ மன்னிக்காமல் இருக்கிறாயோ அது தடையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி இது. நீ அடுத்தவனை மன்னிக்கிற பொழுது அது நிறைவு இருக்கிறது, அதில் அன்பு இருக்கிறது. யாரை நீங்கள் அதிகமாக அன்பு செய்ய முடியும், யாரை அதிகமாக மன்னிக்க முடியும் என்றால் நீ எவன் ஒருவனை அதிகமாக நேசிக்கிறாயோ அவன் செய்கிற தவறை உன்னால் மன்னிக்க முடியும். அப்போ இந்த மன்னிக்காத தன்மை என்கின்ற நிலையை விட்டு நாம் விலகுகிற பொழுது இயேசுவை பின்தொடர முடியும். இயேசுவை மீண்டும் அதிகமாக பின்தொடர வேண்டும் என்றால் நம்முடைய சுயநலத்தை விட்டு வர வேண்டும். நம்முடைய சுயநலம், நான், எனது என்கின்ற அகங்காரம், ஆணவம், கர்வத்தை விட்டு நாம் விலகுகிற பொழுதுதான் இயேசுவை முழுமையாக பின்தொடர முடியும். இயேசுவுக்கு ஆணவம் இல்லை, இயேசுவுக்கு கர்வம் இல்லை, இயேசுவுக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இயேசுவை பின்தொடர்வதற்கான ஒரு பிளாக்கிங் ஸ்டோனாக இருப்பது இந்த சுயநலம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், அடுத்தவன் இப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் இயேசுவை பின்தொடர்வதற்கான ஒரு தடையாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் சுயநலத்தை விட்டு விலகுங்கள். இன்றைக்கு இந்த உலகம் சுயநலம் நிறைந்த ஒரு உலகம். நான் என்ற அகங்காரம், நான் என்ற ஆந்தை இந்த எல்லா சூழலும் நம்மை அடக்குகிற பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்வு இயேசுவை விட்டு விலகி செல்கிறது, இயேசுவை பின்தொடர முடியவில்லை. இன்றைக்கு சுயநலத்தை நாம் விட்டு விலகுகிற பொழுது நம்மால் இயேசுவை பின்தொடர முடியும். இந்த நான்காவதாக பார்க்கிற பொழுது நம்முடைய பாவம். நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக
நம்முடைய பாவத்தினுடைய விளைவாக இயேசுவை பின்தொடர்வது முடியவில்லை. என்னால் இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நான் பாவத்தோடு வாழ்கிறேன், பாவத்திலே உழுண்டு இருக்கிறேன், பாவ கரையை என்னை அதிகமாக இருக்கிறது. என்னுடைய உள்ளம் தூய்மையாக இல்லை, என்னுடைய உள்ளம் இறைவேண்டின் இல்லமாக இல்லை. ஆனால் பாவத்தில் மூழ்கி இருக்கிற பொழுது என்னால் இயேசுவை பின்தொடர்வது கடினமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு சொல்கிறார், உன்னுடைய பாவத்தை மீட்கவே நான் வந்திருக்கிறேன். நொறுங்கிய குற்றமடைந்த உள்ளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நொறுங்கிய குற்றமடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுகிற பொழுது நிச்சயமாக அவரை நாம் பின்தொடர முடியும். ஐந்தாவதாக பார்க்கிற பொழுது, நல்வழியில் நடக்கிற பொழுது இயேசுவை பின்தொடர முடியும். இந்த உலகம் நீதி நிறைந்த உலகம் அல்ல. இந்த உலகம் போட்டி நிறைந்தது, இந்த உலகம் போராமல் இருந்தது. ஏனென்றால் இந்த உலகம் நீதிக்கான வழியை அதிகமாக கொண்டிருப்பது கிடையாது, நேர்மைக்கான வழியை கொண்டிருப்பது கிடையாது. எங்கு எவனை அடிக்கலாம், எங்கு எவனை துரோகம் செய்யலாம், எவனுக்கு எதை செய்யலாம் என்று பலவித எண்ணங்களோடு, பலவித கோட்பாடுகளோடு நம்முடைய உள்ளங்கள் இருக்கிற பொழுது நம்மால் நல்லது செய்ய முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், நீ நல்லதை செய்கிற பொழுது உனக்கு நலம் பெறுவாய், நீ நல்லது செய்கிற பொழுது எல்லாவற்றையும் நீ அறிந்து கொள்வாய் என்பது ஆண்டவருடைய தத்துவமாக இருக்கிறது. இன்றைக்கு நல்லது செய்கிற பொழுது இயேசுவை பின்தொடர முடியும். அந்த நல்லது என்னது? எல்லாமா இருப்பது. எது உன்னுடைய உள்ளத்திற்கு தவறு என்று தெரிகிறதோ அது தவறு. எது உன்னுடைய உள்ளத்திற்கு சரி என்று தோணுகிறதோ அது சரி. ஏனென்றால் இயேசுவோடு இருக்கிற பொழுது எது நல்லது என்று தெரியும், இயேசுவோடு இருக்கிற பொழுது எது தவறு என்று தெரியும், இல்லை என்றால் தெரியாது. இந்த மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த மாய கவர்ச்சிகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிற பொழுது இது நல்லது என்று உங்களுக்கு தெரியாது, இது தவறு என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தவறில் நாம் உழண்டு கொண்டே இருக்கிறோம், தவறை தவறாகவே தவறுகளாகவே செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரி, நல்லது எது, தவறு எது, சரி எது என்று நீங்கள் உணர வேண்டும் என்றால் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நல்லது செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நல்லது செய்கிற பொழுது நீங்கள் இயேசுவை சுலபமாக பின்தொடர முடியும். நீங்கள் சிலுவையை தூக்கி செல்ல தேவையில்லை, பாரமான சிலுவையை சுமந்து செல்ல தேவையில்லை. இயேசு அழைக்கிற, இயேசுவை பின்தொடர விரும்புகிற நாம் ஒவ்வொருவருமே நல்லதை மட்டும் செய்கிற பொழுது இயேசுவை நிச்சயமாக பின்தொடர முடியும். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிலே, நீதியின் வழியில், நேர்மன் வழியில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது, கத்தோலிக்கர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே நீதி தேவைப்படுகிறது, நேர்மை தேவைப்படுகிறது. இந்த நீதியின் வழியில், நேர்மையின் வழியில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் இயேசுவை என்னால் பின்தொடர முடியும். அன்று பேதுருக்கு எதை தடைகளாக இருந்ததோ அந்த தடைகளை விட்டு விட்டு அவர் சென்றது போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த தடைகளை நாம் களைந்து விட்டு இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் இயேசுவுடைய ஆசீர், இயேசுவை நம்மால் சுவைக்க முடியும். இயேசு நம்மோடு இருக்கிறவர்கள் எல்லாம் காரியங்கள் நமக்கு கைகூடும். இயேசு நமக்குள்ளாக இருக்கிறவர்கள் எல்லா விதமான நன்மைகள் நமக்குள்ளாக வந்து சேரும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய கடவுள், வாழ்கின்ற கடவுள், நம்மை வாழ வைக்கின்ற கடவுள். இன்றைக்கு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்றால் இயேசுவை பின்தொடருவோம். இந்த உலக மாய கவர்ச்சிகளை தொடர்வது வீண், இந்த உலக மாய கவர்ச்சிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வது வீண். ஏனென்றால் கடவுள் ஒருவரே உன்னதராக இருக்கிறார், கடவுள் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறார், கடவுள் ஒருவரே வாழ்கிற கடவுளாக இருக்கிறார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை பின்தொடர வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைகளை, இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த செயல்களை நாம் நமதாக்கி விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் அன்பு செய்வோம். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் அடுத்தவனை மன்னிப்போம். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் சுயநலத்தை விட்டு விலகுவோம். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு விடுவோம். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் நல்ல வழியில் நடப்போம். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வோம். இறை ஆசீர்வதி பெறுவோம். ஆமீன்.